Hi friends, welcome back to Vijay Rocks. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து சென்னையிலேயே டாப் 5 பெஸ்ட் விமன்ஸ் காலேஜஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம். சோ அந்த வீடியோ வந்து யாராச்சும் பொண்ணுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிறேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். அண்ட் friends இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் வந்து இப்பவே நான் உங்க எல்லாத்துக்கிட்டயே சொல்லிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போற டாப் 5 பெஸ்ட் விமன்ஸ் காலேஜஸ் இன் சென்னை எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்தோ என்னோட சஜஷன்ஸோ கிடையாது. அதாவது என்னோட வாயில என்ன வருதோ அப்படியே இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நான் உங்ககிட்ட வளரல. ஆல்ரெடி இந்த காலேஜஸ்ல எல்லாம் படிச்சு கிராஜுவேட் ஆன பெண்கள் வந்து கூகுள்ல அதாவது ஆன்லைன்ல கொடுத்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வச்சு தான் நான் அந்த லிஸ்டே ரெடி பண்ணிருக்கேன். சோ அதனால கமெண்ட் செக்ஷன்ல வந்து அந்த காலேஜ் எங்க இந்த காலேஜ் எங்க இந்த காலேஜ் வந்து அவ்வளவு பெரிய காலேஜ் இது எவ்வளவு நல்ல காலேஜ்னு தெரியுமா இது ஏன்டா நீ மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லி இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணாதீங்க. சோ அதனால நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். சென்னையிலேயே நம்பர் 5th பெஸ்ட் விமன்ஸ் காலேஜ் என்னன்னா எத்தில்ராஜ் காலேஜ் ஃபார் விமன். சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில எக்மோர் ஏரியால லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அவுட் ஆஃப் 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 310 ரிவ்யூஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த காலேஜுக்கு ஆன்லைன் வந்திருக்கு. சோ நீங்க யாராச்சும் சென்னையிலே ஒன் ஆஃப் த டாப் விமன்ஸ் காலேஜஸ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இந்த காலேஜ்ல அட்மிஷன் போட்டுக்கோங்க. இப்போ சென்னையிலேயே நம்பர் 4th பெஸ்ட் விமன்ஸ் காலேஜ் என்னன்னா மகாலட்சுமி விமன்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஆவடி ஏரியால லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அவுட் ஆஃப் 4.4 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 174 ரிவ்யூஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த காலேஜுக்கு ஆன்லைன் வந்திருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுங்க யாராச்சும் ஒரு பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் வந்து சென்னையிலேயே ஒரு நல்ல விமன்ஸ் காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமா இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்னையிலேயே நம்பர் 3rd பெஸ்ட் விமன்ஸ் காலேஜ் என்னன்னா ஜஸ்டிஸ் அகமது சயீத் காலேஜ் ஃபார் விமன். சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து தேய்னாம்பேட் ஏரியால லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அவுட் ஆஃப் 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 265 ரிவ்யூ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த காலேஜுக்கு ஆன்லைன் வந்திருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராச்சும் நான் சென்னையிலேயே ஒன் ஆஃப் த டாப் விமன்ஸ் காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சென்னையிலேயே நம்பர் 2nd பெஸ்ட் விமன்ஸ் காலேஜ் என்னன்னா விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நுங்கம்பாக்கம் ஏரியால லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அவுட் ஆஃப் 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 334 ரிவ்யூஸ் வந்து இந்த காலேஜுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆன்லைன் வந்திருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராச்சும் நான் சென்னையிலே ஒரு நல்ல டாப்ல இருக்கிற விமன்ஸ் காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இந்த காலேஜ்ல சேர்ந்துக்கோங்க. ஃபைனலி கடைசியா ஒட்டுமொத்த சென்னை சிட்டிலேயே நம்பர் 1 பெஸ்ட் விமன்ஸ் காலேஜ் என்னன்னா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ். சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து கோபாலபுரம் ஏரியால இருக்கிற போயஸ் கார்டனுக்கு பக்கத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அவுட் ஆஃப் 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 482 ரிவ்யூஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த காலேஜுக்கு ஆன்லைன் வந்திருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுங்க யாராச்சும் வந்து நான் சென்னையிலே ஒரு பெஸ்ட் விமன்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணுவோம்னா வேற ஆப்ஷனே இல்ல, இந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சா தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஃபைனலி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் தான் சென்னையிலே நம்பர் 1 விமன்ஸ் காலேஜ். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் வீடியோ. சோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சோ அந்த வீடியோ வந்து உங்க வீட்ல யாராச்சும் பொண்ணுங்க வந்து இப்பதான் 12th படிச்சுட்டு இருக்காங்க, இப்ப நீ காலேஜே ஜாயின் பண்ணாம இருக்காங்கன்னா இந்த வீடியோ தயவு செய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லனா காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்கனால அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்ப சொன்ன காலேஜஸ்ல வந்து அவங்க பிஜி பண்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. சோ நீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்க மொபைல தேடி உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும். சோ அடுத்த ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். சோ ஹேவ் எ குட் டே. பை கைஸ்.